வணக்கம், வெல்கம் பேக் டு போதினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணியிருக்கோம். அது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போது அதே பச்சை சுண்டைக்காய் வச்சு நல்ல ஒரு சுவையான காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 200 கிராம்ஸ் பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் இப்படியே குழம்புல போடக்கூடாதுங்க. இது என்ன பண்ணால் இப்படி நிறையா வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு இப்படி இப்படி லேசாக பாருங்கள். இப்படி ஒரு அமுக்கு அமுக்குனிங்களா லேசாக உடச்சா போதும். உடச்சிட்டு நல்லா ரெண்டு தடவைங்க, ரெண்டு தடவை நல்லா சால்ட் வாட்டர் ஊற்றி அலசுனிங்கன்னா இதில் உள்ள இருக்க சீடெல்லாம் கொஞ்சம் பாதி போயிருங்க. பாருங்கள், நான் சுண்டைக்காய் நல்லா இது மாதிரி தட்டிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. பூண்டு ஒரு பெரிய கட்டை எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம்ஸ் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் போடுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. வெந்தயம் ரொம்ப கறந்துக்கணும், கறந்துடணும். பூண்டு, காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடலாம். நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா நிறைய போடலாம். சின்ன வெங்காயம் பூண்டுலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை போடலாம். இது இந்த பனி காலத்தில் நல்லா நெஞ்சு சொல்லி பிடிச்சிக்கோங்க. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டைக்காய் சும்மா கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இதுலேயே இந்த குழம்பு இதே மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. தக்காளி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடலாம். நல்லா தக்காளி வதங்கிட்டோம். இப்போ நம்ம இந்த சுண்டைக்காய் போட்டுடலாம். Thank you.
இந்த சுண்டைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பாருங்க இந்த தக்காளி எல்லாம் மேஷ் ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறேன். கட்டி பெருங்காயம் நல்ல வாசனையாக இருக்குங்க. மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போடுறேன் 2 ஸ்பூன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். சாம்பார் தூளையும் மல்லி போட்டிருக்குங்க, ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன் மல்லித்தூள். கொஞ்சமாக மிளகாத்தூள். நான் 1 லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க, ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி நீங்கள் சாம்பார் தூள் இல்லைன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு செய்யலாம் அந்த குழம்பு. இப்போ இது புளித்தண்ணியோடு சேர்ந்து கொதிக்கிட்டுங்க நல்லா. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். பாருங்க நல்லா இந்த நம்ம ஊற்றுன நல்ல நெய்ல நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேன். நீங்கள் வெல்லம் கூட போடலாம். இந்த நாட்டு சர்க்கரை வெல்லம் சேர்க்கறது என்னோடய ஸ்டைலுங்க. நான் எல்லா காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு, பூண்டு குழம்பு எல்லா குழம்புக்குமே நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்ப்பேன். நீங்கள் வெல்லம் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் பார்த்துருக்கோம். நம்மளோட பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.
நம்மளோட பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷு. இதை நீங்கள் அடிக்கடி வீட்டில் செய்யுங்க. இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி. கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது நான் ஏன் வெல்லம் போடுறேன்னா, நாக்குக்கு சுவை கொடுக்கக்கூடியது உடம்புக்கு நல்லதில்லை. நாக்குக்கு சுவை இல்லாத மட்டும்தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இதேமாரி கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சி சாப்பிடணும். பிடிக்காமல் இது நல்லது அப்படிங்கிறதுக்காக மட்டும் குழந்தைய சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.